இந்த மாதிரி ஓரம் தெரியாமல் ஓவர்லாக் இல்லாத மிஷினுக்கு என்ன பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா தான் நான் இந்த வீடியோவில் தரப்போகிறேன். இதே தான் எப்படின்னா நீட்டாக தச்சு அதை தான் நான் காமிக்க போகிறேன். இன்னொரு சைடில் நம்ம இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு கீழே வந்து இப்படி மார்க் பண்ணியிருப்போம் ரைட்டாக. இங்கே தான் நம்ம தைக்கணுன்றது. இதையும் ஃபஸ்ட்டு பேக் இப்படி வெளியில் திருப்பி வச்சுட்டு இங்கே இங்கே இருக்குது, இங்கே வந்து இது இருக்குது, இது ரெண்டையும் சேர்ந்து வச்சுட்டு கீழே சேர்ந்து வச்சுட்டு கரெக்டாக எங்கே இருக்கோ அந்த ஓரத்தில் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வரும்போது இந்த இடம் இருக்குமா, லைனிங் முடிகிறது தான் நம்ம கரெக்டான அளவு. இப்படி கரெக்டாக அடிச்சுட்டு இதை மேலே பார்த்து இப்படி வச்சுட்டு இப்படி நேராக வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தைக்கிறோம். தச்சுட்டு நான் என்ன தச்சிருக்கேன், ஒரு கொஞ்சமாக தச்சிருக்கேன்னா அதை நிறைய இல்லாமல் ஒரு 1/4 இன்ச் மட்டும் உள்ளே இருந்தால் போதும். அதை நான் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சேம் கட் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே பின்னாடி திருப்பி பார்க்குறோம். அவ்வளோதான், உள்ளே வந்து அப்படி சீம் வந்து க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்துட்டு கரெக்டாக அப்படியே எடுத்துட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேலே வச்சுட்டு அப்படின்னு